பிள்ளைகளே மீண்டும் ஒரு வகுப்பில் உங்களை சந்திப்பதை விட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த தரம் பதிமூன்றுக்குரிய இறுதி தவணையின் பாடத் தேர்ச்சிகளை நாங்கள் தற்போது படிப்படியாக பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் தேர்ச்சி பதினாலு கிரிய கணக்கீடு தொடர்பாக கடந்த வகுப்புகளில் நாங்கள் கலந்துரையாடியிருந்தோம் அதனைத் தொடர்ந்து தேர்ச்சி பதினைந்து தொடர்பில் என்று நாங்கள் கலந்துரையாட முடியும் தேர்ச்சி பதினைந்து எல்லைக்கிரியம் தொடர்பானது மார்ஜினல் காஸ்டிங் சம்பந்தமானது எனவே இந்த எல்லைக்கிரியம் உங்களுடைய பரீட்சியை பொறுத்தவரையிலும் கூட மிக முக்கியமான ஒரு பகுதி பகுதி ஒன்றில் இந்த பகுதியில் வினாக்கள் வினாவப்படுவதுடன் பகுதி ரெண்டிலும் ஒரு கணிசமான புள்ளிக்கு இந்த பகுதியில் வினாக்கள் கேட்கப்படும் அப்போ இந்த பகுதி கொஞ்சம் இலகுவான பகுதி இதில் சில சமன்பாடுகள் இந்த சமன்பாடுகளை நீங்கள் தெளிவாக விளங்கி அவற்றை கிரகித்து கொள்வதன் மூலம் உங்களுடைய அந்த விடு அளிக்கும் வல்லமையை நீங்கள் அதிகரித்து கொள்ள முடியும் உண்மையில் இந்த பாடம் நிதி கணக்கீடு போல அல்ல இங்கே நாங்கள் இரட்டை பதிவுகள் பேரட்டு கணக்குகள் அந்த மாதிரியான விடயங்களை நாங்கள் ஆராயப்போவதில்லை அப்படியான விடயங்கள் இந்த பகுதியில் சம்மந்தமும் இல்லை இங்கே மிக முக்கியமான விடயம் சமன்பாடுகள் இப்போ நாங்கள் பரீட்சை திணைக்களத்தினுடைய ஆய்வறிக்கைகளை பார்க்கின்ற பொழுது கடந்த கால அந்த ஆய்வறிக்கைகளில் இந்த பகுதியில் சில மாணவர்கள் குறைவான புள்ளிகள் பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது நிலுவரில் இலகுவான பகுதி கொஞ்சம் நல்லா செய்யக்கூடிய பிள்ளைகள் முழு புள்ளியையும் எடுக்கிறார்கள் கொஞ்சம் கவனம் குறைவான பிள்ளைகள் அந்த சமன்பாடுகளை ஞாபகப்படுத்தி எல்லாம் விளங்கிக் கொள்ளாத காரணத்தினாலே அதிக புள்ளிகளை இழப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே பிள்ளைகள் இங்கே கதைக்கின்ற ஒவ்வொரு விடயத்தையும் நீங்கள் தெளிவாக அவதானித்து தேவை என்றால் யூடியூப்போ அல்லது என்ஐ டாட் ஊடாக இந்த பாட விடயங்களை நீங்கள் மீளவும் மீட்டுக்கொள்ள முடியும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் ஆசிரிய வழிகாட்டியில் இதில் மிகச்சிறந்த விளக்கங்களும் பயிற்சிகளும் இருக்கின்றன அவற்றையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் எனவே தேர்ச்சி பதினைந்து கிரைய நடத்தை கிரைய அளவு இலாப பகுப்பாய்வு என்பவற்றினூடாக முகாமை தீர்மானம் எடுக்கும் செயற்பாட்டுக்கு பங்களிப்பு செய்வார் என்பது தேர்ச்சி எனவே இதில் தேர்ச்சி மட்டம் உண்மையில் ரெண்டு தேர்ச்சி மட்டங்கள் மாத்திரமே இருக்கின்றது அந்த வகையில் பதினைந்து தசம் ஒன்று தேர்ச்சி மட்டம் கிரய நடத்தையினை பகுப்பாய்வு செய்வார் இதற்குரிய பாட வெறுமனே இரண்டு பாடவேளைகள் மிகச்சிறிய தேர்ச்சி மட்டம் இந்த எல்லைக்கிரியத்துக்குரிய ஒரு அறிமுகம் தான் பிள்ளைகள் இங்கே இருக்கின்றது அவள் இரண்டு பாடவுகள் என்பது பாடசாலையில் ஒரு நாள் நீங்கள் கற்கின்ற விடயம் அப்போ இந்த விடயம் தொடர்பாக கற்றல் பேறுகள் முக்கியமானது நாங்கள் ஏற்கனவே தெளிவடைந்திருக்கிறோம் கற்றல் பேறுகள் கிரய நடத்தையின் அடிப்படையில் கிரயங்களை வகைப்படுத்தி காட்டுவார் மாறும் கிரியத்தை விளக்குவார் நிலையான கிரியத்தை விளக்குவர் கிரய நடத்தையினை வரைகோடுகள் மூலம் காட்டுவார் என்பதாக இந்த ரெண்டு பாட வேலைக்கு இந்த நாலு கற்றட்பேருவுகளை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் முதலில் இந்த கிரியங்களை பற்றி பார்ப்போம் இப்போ பிள்ளைகள் உங்களது தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் மொத்த கிரியம் என்பது இங்கு மாறும் கிரியம் நிலையான கிரியம் என இரண்டாக வகைப்படுத்தப்படும் அந்த வகையில் இந்த மாறும் கிரியம் என்பது என்ன நிலையான கிரியம் என்பது என்ன என்பது தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்த வேண்டி இருக்கின்றது ஏற்கனவே நீங்கள் அந்த உற்பத்தி சம்மந்தமான விடயங்களை படிக்கின்ற பொழுதும் பொருளியலில் செலவு நடத்தைகளை பற்றி நீங்கள் கற்க கற்றிருக்கின்ற போதும் மாறும் கிரியம் நிலையான கிரியம் தொடர்பாக நீங்கள் கற்றுத் தேர்ந்திருக்கின்றீர்கள் எனவே இங்கே இந்த எல்லைக்கிரியம் தொடர்பாக நாங்கள் இந்த கிரியங்களைப் பற்றி சிறிய விளக்கங்களை மீட்டு பார்க்க வேண்டி இருக்கின்றது இதிலே பிள்ளைகள் மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த எல்லைக்கிரியம் என்பது குறுங்கால தீர்மானங்கள் தொடர்பானது என்று சொல்கிறோம் இப்போ இந்த பதினைஞ்சாம் தேர்ச்சி எல்லைக்கிரியம் என்பது குறுங்கால தீர்மானம் எடுத்தல் தொடர்பானது நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகின்ற பதினாறாவது தேர்ச்சி முதலீட்டு தீர்மானம் என்பது அது நீண்டகால தீர்மானங்களுக்குரியதாக இருக்கும் நாங்கள் பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கின்ற பகுதிகள் முகாமை கணக்கீடு முகாமை கணக்கீடு என்பது தீர்மானம் எடுத்தலுக்குரிய தகவல்களை வழங்குவது அந்த வகையில் எல்லைக்கிரியம் என்பது குறுங்கால தீர்மானத்துக்குரிய விஷயமாகவும் அதேபோன்று முதலீட்டு தீர்மானம் என்பது நீண்டகால தீர்மானத்துக்குரிய விஷயமாகவும் இருக்க போகின்றது அந்த வகையில் எனவே தான் நீங்கள் பொருளியலில் கூட படித்திருக்கிறீர்கள் குறுங்காலத்தில் நாங்கள் கிரியங்களை இரண்டாக வகைப்படுத்தி கொள்ள முடியும் ஒன்று மாறுங்கிரியம் மற்றது நிலையான கிரியம் நீண்ட காலத்தில் அனைத்தும் மாறுங்கிரியங்களாக இருக்கும் என்பது நீங்கள் ஏற்கனவே படித்திருக்கின்றீர்கள் நல்லது பிள்ளைகளே இப்பொழுது பாருங்கள் மாறும் கிரியம் வேரியபிள் காஸ்ட் என்று நாங்கள் சொல்வோம் மாறும் கிரியம் என்பது உற்பத்தி அல்லது விற்பனை அளவு மாற்றமடைகின்ற பொழுது அந்த மாற்றத்திற்கு சமமான விதத்தில் மாற்றமடையக்கூடிய கிரியங்கள் மாறும் கிரியம் என்று சொல்கிறோம் உற்பத்தியோ அல்லது விற்பனையினுடைய அளவு மாறுகின்ற விதத்திற்கேற்ப அதற்கு சமமான விகிதத்தில் மாற்றமடையக்கூடிய கிரியங்கள் மாறும் கிரியம் என கூற முடியும் இந்த மாறும் கிரியத்தை தான் இங்கே நாங்கள் எல்லை கிரியம் மார்ஜினல் காஸ்ட் என்று சொல்லுகிறோம் எனவே இப்போ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இது ஒரு புது விடயம் அல்ல இவ்வளவு காலமும் நீங்கள் மாறும் கிரியம் என்று சொல்லுகிற அந்த விடயத்தை இங்கே நாங்கள் கிரியம் என்று நாங்கள் கதைக்க இருக்கின்றோம் அந்த வகையில் மாறும் கிரியங்களுக்கு இங்கே உதாரணங்கள் சிலதை நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம் உதாரணமாக நேர்பொருட்கிரியம் நேர்கூலி கிரியம் இவை முக்கியமான மாறும் கிரியங்களாக இருக்கும் ஒரு உற்பத்தியை பொறுத்தவரை உதாரணமாக ஒரு தளபாட உற்பத்தியாக இருக்கலாம் அல்லது ஒரு அலுமாரி உற்பத்தியாக இருக்கலாம் அல்லது வெதுப்பக உற்பத்திகளாக இருக்கலாம் ஒரு ஐம்பது அலகுகளை நாங்கள் உற்பத்தியாக்குவதற்கு எவ்வளவு நேர் நேர்பொருளங்களுக்கு தேவையோ அதே பொருட்களை நாங்கள் நூறு அலகுகள் உற்பத்தி பொழுது எங்களுக்கு மடங்கு நேர் பொருட்கள் தேவைப்படும் அதே சில வேளைகளில் நாங்கள் ஒரு அலகுகள் உற்பத்தியாக்குகின்ற போது ஏற்படுகின்ற கூலி அவற்றை இருநூறு அலகுகள் போது அது மடங்காக அதிகரிக்கும் எனவே நேர்பொருட்கிரியங்கள் நேர்கூலி கிரியங்கள் மாறுங்கிரியங்களாக இருக்கும் இங்கே இது தொடர்பாக நீங்கள் ஒரு வரைபடத்தையும் பார்க்க முடியும் மாறுங்கிரியத்துக்குரிய வரைபடம் அப்போ இந்த மாறுங்கிரியத்துக்குரிய வரைபடத்தை பார்த்துவீங்களா இருந்தால் நிலைக்குத்தச்சிலே நாங்கள் கிரயம் என்பதை கருத்தில் கொள்கிறோம் கிடையச்சில் தொகை அலகுகள் என்பதை கருத்தில் கொள்கிறோம் இந்த மாறுங்கிரிய கோடு வீசி கோடை நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால் அது தானத்தில் இருந்து ஒரு சீரான வேகத்தில் நகர்ந்து செல்வதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த மாறுங்கிரியம் புலப்படுத்துகின்ற விடயம் என்னென்று சொன்னால் செயற்பாடுகள் பூச்சியமாக இருக்கின்ற போது மாறும் கிரியம் பூச்சியமாக இருக்கும் பிள்ளைகள் அதே போல் செயற்பாடுகள் அதிகரிக்க அதிகரிக்க அந்த அதிகரிப்புக்கேற்ப மாறும் கிரியம் அதிகரித்து செல்லும் இந்த எல்லை எல்லைக்கிரியம் என்ற பாடத்தில் நாங்கள் கவனத்தில் கொள்வோம் அதேபோன்று இங்கே இன்னொரு ரெண்டு விடயங்கள் தரப்படுகின்றது அவையும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம் அவையும் முக்கியமாக அந்த எம்சிக்யூ வினாக்களுக்கு மிகவும் முக்கியமான விடயம் இங்கே பாருங்கள் பிள்ளையால் டிவிசி ஜூவிசி என்கிற இரு எண்ணக்கருக்கள் இருக்கின்றன டிவிசி என்பது டோட்டல் வேரியபிள் காஸ்ட் ஜுவிசி என்பது யூனிட் வேரியபிள் காஸ்ட் எனவே மிக தெளிவாக விளங்க வேண்டும் இங்கே பிள்ளையால் நாங்கள் மாறும் மாறுங்கிரியம் என்று சொல்கிறது அந்த கருத்துக்கள் நாங்கள் முதலில் குறிப்பிட்ட அந்த கருத்துக்கள் மொத்த மாறுங்கிரியத்துக்கு தான் பொருத்தப்பாடுடையவராக இருக்கும் மொத்த மாறுங்கிரியம் மாற்றமடையும் உற்பத்தியோ விற்பனையினுடைய அளவு மாறுகிற பொழுது மொத்த மாறுங்கிரியம் மாற்றமடையும் உற்பத்தி விற்பனை அதிகரிக்கிற பொழுது மொத்த மாருங்கிரியம் அதிகரிக்கும் உற்பத்தி விற்பனை அளவு குறைகின்ற போது மா மொத்த மாறுங்கிரியம் குறைவடையும் மிகித சமனாக ஆனால் அலகு மாறுங்கிரியம் மாற்றம் அடையாது ஒரு அலகுக்குரிய அலகு மாறுங்கிரியம் மாற்றம் அடையாது என்பதை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அநேகமான பிள்ளைகளுக்கு இந்த விடயங்களில் கொஞ்சம் தெளிவு குறைவாக இருப்பது வளமை எனவே மாறுங்கிரியம் என்று சொல்கின்ற பொழுது நீங்கள் பிள்ளைகள் கவனிக்க வேண்டும் அது மொத்த மாறுங்கிரியமாக அலகு மாறங்கிரியமா என்பதை கவனிக்க வேண்டும் மொத்த மாறுங்கிரியம் மாற்றமடையும் அலகு மாறுங்கிரியம் மாற்றமடைய மாட்டாது உதாரணமாக ஒரு அழகினுடைய மாறுங்கிரியம் பத்து ரூபா என்றால் ஐம்பது அலக உற்பத்தி ஆக்குகின்ற போது மொத்த மாறுங்கிரியம் அஞ்சூறாக இருக்கும் அஞ்சூறலக உற்பத்தி ஆக்குகின்ற போது மொத்த மாறங்கிரியம் ஐயாயிரமாக இருக்கும் ஆனால் ஓரலகின் மாறுங்கிரியம் பத்து ரூபாய் என்பது மாற்றம் அடையாமல் இருக்கும் மேலும் தொடர்ந்து நாங்கள் நிலையான கிரியம் அப்போ இங்கே நிலையான கிரியம் என்கின்ற பொழுது அது மொத்த நிலையான கிரியத்தை குறிப்பதாக இருக்கும் அப்போ மொத்த நிலையான கிரியம் என்பது உற்பத்தி விற்பனை அளவு மாறுகின்ற போதும் மாற்றமேதும் அடையாத கிரியம் நிலையான கிரியம் என்று நாங்கள் சொல்வோம் உற்பத்தியோ விற்பனையோ அவற்றினுடைய அளவுகள் மாற்றமடைகின்ற போதும் மாற்றத்துக்குட்படாத கிரியம் நிலையான கிரியம் அது மொத்த நிலையான கிரியமாக இருக்கும் இந்த நிலையான கிரியங்களை கிரியம் என்று சொல்வார்கள் ஏன்னா இது உற்பத்தி எண்ணிக்கை கேட்ப மாற்றமடைவதில்லை இது ஒரு காலப்பகுதி உதாரணமாக நாங்கள் தொழிற்சாலை கட்டட வாடகை என்று சொன்னால் அந்த தொழிற்சாலை கட்டட வாடகை ஒரு மாதத்துக்கென்றோ வருடத்துக்கென்றோ கால அடிப்படையில் அமையும் எனவே பிள்ளைகள் இந்த நிலையான கிரியங்கள் குறித்த காலப்பகுதிக்கென செலுத்தப்படுவதனால் அவை காலக்கிரியங்களாக கருதப்படும் உதாரணமாக கட்டிட வாடகை குறித்த காலத்தினுடைய இறை காப்புறுதி இவை காலத்தின் அடிப்படையில் வழங்கப்படும் உற்பத்தியல விற்பனை அளவுகளில் இவை தங்கியிருப்பதில்லை எனவே இப்போ நாங்கள் இந்த மொத்த நிலையான கிரியம் தொடர்பான ஒரு வரைவினை நாங்கள் நோக்கினால் இங்கும் நிலைக்குத்தாச்சு கிரியம் கிடையாச்சு தொகை அல்லது அலகுகளாக இருக்கும் எனவே இங்கே நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த உற்பத்தியோ அல்லது விற்பனையினுடைய அலகுகள் மாற்றமடைகின்ற பொழுதும் இந்த மொத்த நிலையான கிரியம் மாற்றமின்றி இருப்பதை நீங்கள் அவதானித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே அடுத்ததாக நாங்கள் மொத்த நிலையான கிரியம் என்பது மாறாமல் இருக்கும் என்று சொல்கிறோம் செயற்பாட்டு அளவுடன் உற்பத்தி விற்பனை அளவுடன் மொத்த நிலையான கிரியம் மாறாதிருக்கும் ஆனால் அழகு நிலையான கிரியம் மாற்றமடையும் என்று சொல்கிறோம் யூனிட் ஃபிக்சட் காஸ்ட் என்பது மாற்றமடைவதாக இருக்கும் அது உங்களுக்கு தெரியும் உற்பத்தியினுடைய அளவு அதிகரிக்கின்ற பொழுது ஒரு அலகுக்குரிய நிலையான கிரியம் குறையும் உற்பத்தியினுடைய அளவு குறைகின்ற போது ஒரு அலகுக்குரிய நிலையான கிரியம் கூடும் எனவே குறுங்கால அடிப்படையில் மாறுங்கிரியங்களும் காணப்படும் நிலையான கிரியங்களும் காணப்படும் என்பதை நாங்கள் நிறுவிக்கொள்ள முடியும் மேலும் நாங்கள் அடுத்த விடயத்துக்கு செல்கின்ற பொழுது பதினைந்து தசம் இரண்டு கிரயம் லாபம் அளவு பகுப்பாய்வு என்பவற்றை பயன்படுத்தி தீர்மானம் எடுப்பதற்கு பங்களிப்பு செய்வார் இதற்குரிய பாட வேலைகள் பதினெட்டு பாட வேலைகள் பிள்ளைகள் இதற்கு பதினெட்டு பாட வேலைகள் நான் முந்தையும் சொல்லியிருக்கின்றேன் நீங்கள் அந்த கணக்கு பயிற்சிகளை செய்வதற்காகத்தான் இங்கே பாட வேலைகள் அதிகமாக தரப்பட்டிருக்கின்றது எனவே பதினெட்டு பாட பாட வேலைகள் தொடர்ச்சியாக நாங்கள் பாட விடயங்களை விளங்கப்படுத்துவதற்குரிய விடயங்கள் அல்ல சமன்பாடுகளையும் கணக்குகளையும் அறிமுகப்படுத்திய பிறகு பல்வேறு பயிற்சிகளையும் நீங்கள் செய்து பார்ப்பதற்காகத்தான் இந்த பதினெட்டு பாட ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இங்கே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அடைந்து கொள்ள வேண்டிய கற்றப்பேறுகள் என்பது அழகு பங்களிப்பினை கணிப்பிடுவார் மொத்த பங்களிப்பினை கணிப்பிடுவர் விற்பனை பங்களிப்பு விகிதத்தை கணிப்பிட்டு தீர்மானம் எடுப்பார் சமப்பாட்டு புள்ளி அலகுகளின் எண்ணிக்கையையும் பெறுமதியையும் கணிப்பிடுவார் பாதுகாப்பு எல்லையை கணிப்பிடுவர் கிரையளவு இலாப பகுப்பாய்வின் மூலம் தீர்மானம் எடுப்பார் விற்பனை விலையையும் விற்பனை அளவையும் மாற்றமடைகின்ற போது உணர்திறனை காட்டும் உருப்படிகளை சுட்டி காட்டுவார் என்கின்ற இந்த கற்றப்பேறுகளை இந்த கால நாங்கள் கற்று தேர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது இந்த கிரியவியல் சம்பந்தமாக சில முக்கியமான பண்புகளை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் பிள்ளையால் பாருங்களில் இந்த சில முக்கியமான சின்ன சின்ன விடயங்களை நான் சொல்லிக்கொண்டு கொண்டு போகிறேன் அந்த விடயங்களை நீங்கள் மிக கவனமாக கிரகித்து கொள்ள வேண்டும் இந்த பாடு பாடங்கள் எல்லாம் கணக்கீடு போல அல்ல சின்ன சின்ன விடயங்களை நாங்கள் அறிந்து கொண்டு அவற்றுக்குரிய அந்த கணிப்பீடுகளை கொஞ்சம் விளங்கி பயிற்சி இருந்தால் பரீட்சையில் நாங்கள் பூரணமான வெற்றிகளை பெற்றுக்கொள்ள முடியும் பிள்ளைகள் வந்த வகையில் பாருங்கள் கிரியம் என்பது கிரயம் வருமானம் என்பவற்றை தீர்மானிப்பதற்குரிய இது பிரதான நுட்ப முறைகள் காணப்படுகின்றன இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டும் முகாமை கணக்கெட்டிலே கிரயம் வருமானம் இவற்றை தீர்மானிக்கின்ற இரண்டு நுட்ப முறைகள் ஆர் ஆர் டூ டெக்னிக்ஸ் இரண்டு நுட்ப முறைகள் காணப்படுகின்றன ஒன்று உள்ளடக்க கிரியவியல் அப்சோப்ஷன் காஸ்டின்னு சொல்லுவோம் அடுத்த எல்லை கிரியவியல் மார்ஜினல் காஸ்ட் அல்லது மார்ஜினல் காஸ்டிங் சொல்லுவோம் இங்கே இந்த உள்ளடக்க கிரியவியல் என்பது ஏற்கனவே பிள்ளைகள் நீங்கள் அந்த உற்பத்தி கணிப்பீட்டில் அல்ல உற்பத்தி கிரியா கூட்டில் நீங்கள் படித்த விஷயங்கள்லாம் உண்மையில் இந்த உள்ளடக்க கிரியவியலோடு சம்மந்தப்பட்டவை உங்களுடைய பாடத்திட்டத்தில் அது பற்றி நேரடியாக குறிப்பிட்டிருக்காவிட்டாலும் உங்களுடைய விளக்கத்திற்காக நான் அந்த விடயங்களை சற்று சுருக்கமாக சொல்லுகிறேன் உள்ளடக்க கிரியவியல்ல நாங்கள் ஒரு பொருளினுடைய மொத்த உற்பத்தி கிரியத்தை கணிக்கின்ற பொழுது மாறும் கிரியம் நிலையான கிரியம் இரண்டையும் நாங்கள் உள்ளடக்கி மொத்த உற்பத்தி கிரியத்தை கணிக்கின்றோம் தெளிவாக விளங்க கொள்ள வேண்டும் பிள்ளைகள் உள்ளடக்க கிரியவியல் என்பது ஒரு பாரம்பரியமான நுட்பம் அப்போ இந்த நுட்பத்தின்படி ஒரு பொருளினுடைய மொத்த கிரியத்தில் நாங்கள் நிலையான கிரியம் கிரியம் என்ற இரண்டையும் நாங்கள் உள்ளடக்கிக் கொள்கின்றோம் ஆனால் எல்லை கிரியவியல் மார்ஜினல் காஸ்டிங் என்று சொல்வது இது ஓரளவுக்கு நவீனமான நுட்பமாக இருக்கிறது இந்த எல்லை கிரியவியல் பிள்ளைகள் நாங்கள் மொத்த உற்பத்தி கிரியத்தில் மாறுங்கிரியங்களை மட்டுமே கருத்தில் கொள்வோம் ஒரு பொருளின்ற மொத்த உற்பத்தி கிரியத்தில் மாறுங்கிரியங்கள் மட்டும் கவனத்தில் கொள்ளப்படும் நிலையான கிரியங்கள் கவனத்தில் கொள்ளப்படுவதில்லை ஏற்கனவே நான் சொல்ல போனது சொன்னது போல நிலையான கிரியங்கள் காலக்கிரியமாக கருதப்படும் அந்த வகையில் பாருங்கள் தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உள்ளடக்க கிரியவியலில் உற்பத்தியாக்கப்பட்ட பொருட்களின் கிரியங்களில் அனைத்து உற்பத்தி கிரியங்களும் உள்ளடக்கப்படும் ஆனால் எல்லை மாறும் மாறுங்கிரியங்கள் மட்டும்தான் நாங்கள் உற்பத்தி கிரியத்துக்குள்ளே கருதுகிறோம் எனவே உள்ளடக்க கிரியவியலில் கணிக்கின்ற அந்த கிரியத்திலும் பார்க்க எல்லை கிரியத்தில் கணிக்கின்ற உற்பத்தி கிரியம் குறைவாக இருக்கும் என்பது பிள்ளைகள் உங்களுக்கு அது வழங்கி கொள்ளக்கூடியதாக கூடியதாக இருக்கும் மாறும் கிரியங்கள் மட்டுமே உற்பத்தி கிரியமாக கருதப்படும் நிலையான கிரியம் காலக்கிரியமாக கருதப்படும் உற்பத்தி இடம்பெறாத போது எல்லை கிரியம் அது கிரியம் பூச்சியம் வெளியீடு அதிகரிக்க அதிகரிக்க கிரியம் அது அந்த கிரியம் அதிகரித்து செல்லும் சரி பிள்ளைகளே தொடர்ந்து நாங்கள் எல்லை கிரியத்துக்கு ஒரு வரைவிலக்கணத்தை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே நீங்கள் பொருளியலில் எல்லைக்கிரியம் சம்பந்தமாக கற்றிருக்கிறீர்கள் பொருளியலை நீங்கள் கற்றிருக்கின்ற அந்த விடயத்தை தான் இங்கும் நாங்கள் வரைவிலக்கணமாக கருத்தில் கொள்கின்றோம் பொருளியலாளர்கள் முன்வைத்த தான் பிள்ளையில் நாங்கள் இங்கும் எல்லைக்கிரியத்தின் வரைவிலக்கணமாக கொள்ளுகின்றோம் அந்த வகையில் உற்பத்தி ஒன்றில் அதிகரிக்கும் அலகொன்றுக்கான உற்பத்தி கிரியம் எல்லைக்கிரியம் எனப்படும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் பிள்ளைகள் ஒரு உற்பத்தியில் உற்பத்தி செயற்பாட்டில் அதிகரிக்கும் அலகொன்றுக்கான உற்பத்தி கிரியம் எல்லை கிரியம் என்று சொல்லப்படும் அல்ல இதை நாங்கள் இன்னொரு விதமாக சொன்னால் பிள்ளைகள் வெளியீட்டின் அளவை நாங்கள் ஒரு அலகினாலே அதிகரிக்கிற போது வெளியீட்டின் அளவை ஒரு அலகினால் நாங்கள் அதிகரிக்கின்ற போது மொத்த கிரியத்தில் ஏற்படுகிற மாற்றம் கிரியம் என்று சொல்ல முடியும் உதாரணமாக பாருங்கள் பத்து அழகுகளுக்கு ஆயிரம் ரூபா பதினோராவது அலகுகளுக்கு ஆயிரத்து எழுபது ரூபா மொத்தமாக கிரியம் ஏற்படின் இங்கு பதினோராவது அழகுக்காக ஒரு மேலதிக அழகுக்காக ஏற்பட்டிருக்கின்ற கிரயம் எழுபது ரூபாய் அப்போ அந்த எழுபது ரூபா எல்லை கிரியம் என நாங்கள் குறிப்பிட முடியும் எனவே தொடர்ந்தும் இந்த பாட விடயங்களுக்குள் நாங்கள் செல்கின்ற பொழுது ரைட் பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் இப்போ இந்த ஒவ்வொரு பாடமும் தொடங்குகிற பொழுது நாங்கள் அந்த பாடம் சம்பந்தமான ஒரு அறிமுகத்தை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது எனவே இந்த விடயங்களெல்லாம் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்றால் எம்சிக்யூவில் கேட்கலாம் இந்த சிறு விடை வினாக்களில் கேட்கலாம் மிக முக்கியமாக அந்த பகுதியொன்றினுடைய இறுதி இருபது வினாக்களில் அந்த சில கூற்றுகளை தந்து மெய்யா பொய்யா என்று கேட்குற அந்த வினாக்களில் இவ்வாறான விடயங்கள் வருவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது எனவே பிள்ளைகளே நீங்கள் இந்த விடயங்களை மிக கவனமாக நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே பாருங்கள் இப்போ ஒரு எல்லைக்கிரியவியல்கிற முக்கிய அம்சங்கள் என்ன எல்லைக்கிரியவியல்கிற முக்கிய அம்சங்கள் என்ன வாட் ஆர் த மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மார்ஜினல் காஸ்டிங் எனவே அதை நோக்குகின்ற பொழுது பாருங்கள் கிரியவியல் என்பது ஒரு கட்டுப்படுத்தல் அல்லது தீர்மானம் செய்தல் நுட்பம் எல்லைக்கிரியத்தை சில பேர் அதை ஒரு கட்டுப்படுத்தல் நுட்பம் கண்ட்ரோலிங் டெக்னிக் என்று சொல்வார்கள் சில பேர் அதை தீர்மானம் செய்தல் டிசிஷன் மேக்கிங் டெக்னிக் என்று சொல்வார்கள் எல்லை கிரியத்தின் மூலம் நாங்கள் எதிர்பார்க்கின்ற விஷயம் என்ன கிரியங்களை குறைத்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த கிரியங்களை குறைத்து கொள்வதற்கு என்னென்ன விடயங்களில் என்னென்ன விதமான தீர்மானங்களை நாங்கள் எடுக்க வேண்டும் அதற்குரிய தகவல்கள் தான் கிரியவியலின் மூலமும் வழங்கப்படுகிறது உமைக்கு அந்த வகையில் அடுத்ததாக பாருங்கள் இங்கே மொத்த கிரியம் என்பது மாறுங்கிரியம் நிலையான கிரியம் என்பவற்றை கொண்டிருக்கும் ஏனென்றால் ஏற்கனவே பிள்ளைகள் நான் சொல்லியிருக்கிறேன் எல்லைக்கிரியவியல் என்பது ஒரு குறுங்கால தீர்மானம் எடுத்தல் நுட்பம் எனவே இந்த குறுங்கால தீர்மானம் எடுத்த நுட்பத்தில் மாறுங்கிரியம் நிலையான கிரியம் என்ற இரண்டும் இருக்கும் என்பது எங்களுடைய ஒரு முக்கிய விடயமாக இருக்கின்றது நிலையான கிரியங்கள் தனித்த முறையில் அறியப்படும் என்று சொல்லுவோம் அதனுடன் உற்பத்தி கிரியத்தில் அது தவிர்க்கப்படும் என்று ஏற்கனவே சொன்னோம் இது தவிர இது கிரியவியல்ல இப்போ நான் சொல்ல போகின்ற இந்த விடயம்தான் மிக முக்கியமான விடயம் பங்களிப்பு கண்ட்ரிபியூஷன் அவள் எல்லைக்கிரியவியலில் மிக முக்கியமான தீர்மானங்கள் இந்த பங்களிப்பு என்பதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் பிள்ளைகள் கிரியவியலினுடைய மிக பிரதானமான ஒரு விஷயம் இந்த பங்களிப்பு என்கிற விடயம் கண்ட்ரிபியூஷன் இப்போ தொடர்ந்து நாங்கள் அந்த பங்களிப்பு என்பது என்ன அந்த பங்களிப்புகளை நாங்கள் எவ்வாறு கணிப்பிடலாம் என்கிற விஷயங்களை பார்க்கின்ற பொழுது மேலதிக விடயங்கள் உங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்போ இங்கே பங்களிப்பு என்பது இப்போது நான் சுருக்கமாக சொல்கிறேன் விற்பனை வருமானத்தில் இருந்து கழிக்க வருவது பங்களிப்பாக இருக்கும் இப்போ இந்த பங்களிப்பு நேர்கணியமாக இருக்கின்ற பொழுதுதான் குறித்த செயற்பாடு நாங்கள் செய்வதற்கு அல்ல குறித்த பொருளை உற்பத்தி செய்வதற்கு நாங்கள் தீர்மானிப்போம் பிள்ளைகள் அந்த வகையில் செயற்பாட்டின் வேறுபட்ட மட்டங்களில் காணப்படும் லாபகரத் தன்மையை இங்கே தீர்மானிப்பது இங்கே பாருங்கள் கிரயம் அளவு கிரயம் காஸ்ட் அளவென்பது ஒலியும் இந்த காஸ்ட் அண்ட் வால்யூம் சேர்ந்துதான் ப்ராஃபிட்டை தீர்மானிப்பதாக இருக்கும் எனவே நாங்கள் சொல்கிறோம் ஒரு பொருள் உற்பத்தியினுடைய கிரயம் செயற்பாட்டளவு லாபம் இந்த மூன்றுக்கும் இடையில் நெருக்கமான தொடர்பு காணப்படும் என்று சொல்கிறோம் ஏனால் செயற்பாட்டின் அளவை கூட்டுகின்ற பொழுது ஒரு அலகுக்கான கிரயம் குறையும் எனவே லாபம் அதிகரிக்கும் வைதாப்பள்ளிகள் உங்களுக்கு விளங்க வேணும் இப்போ செயற்பாட்டின் அளவு அதிகரி கேட்க என்ன நடக்கும் ஓரளகுக்குரிய கிரயம் குறையும் எனவே அலகுக்கான லாபம் கூடும் இதில் மிக நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இப்போ செயற்பாட்டளவு அதிகரிக்கிற போது அலகு கிரியம் குறையுதென்றால் உண்மையில் அதுக்குரிய காரணம் நிலையான கிரியம் ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கிறோம் செயற்பாடுகள் மாறுகிற பொழுதும் அலகு மாறுங்கிரியம் மாறாதிருக்கும் என்று பார்த்தினாங்க அப்போ செயற்பாடுகள் கூடுகிற பொழுது ஓரலகுக்கான நிலையான கிரியம்தான் குறையும் எனவே செயற்பாடுகள் கூடைக்க ஒரு அழகின்ற நிலையான கிரியம் குறைவதனால் ஓரளகின்ற கிரயம் குறையும் எனவே ஒரு அழகுக்கான லாபம் அதிகரிக்கும் என்று பிள்ளைகள் நாங்கள் சொல்லுகிறோம் எனவே இவை எல்லைக்கிரியவியலினுடைய முக்கியமான அம்சங்கள் அல்லது பண்புகளாக இருக்கும் தொடர்ந்து பிள்ளைகள் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் எல்லாரும் எல்லாம் நன்றாக இங்கே கவனித்து கொண்டிருக்கிறீர்கள் நினைக்கிறேன் இதெல்லாம் முற்று முழுதாக பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு புதிய பாடம் இப்போ உயர் படிப்புகளையும் இந்த கிரியம் மிக விரிவாக இருக்கிறது இப்போ உயர்தர மட்டத்திலே நாங்கள் உயர்தர மட்டத்தில் ஒரு குறிப்பிட்டளவு விடயங்களை மட்டும் ஒரு வரையறுக்கப்பட்ட பாட விடயங்களை மட்டும் நாங்கள் ஒரு இருபது பாடவுகளுக்குள்ளே படித்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது வந்த வகையில் இந்த எல்லைக்கிரியவியலினுடைய அனுகூலங்கள் என்ன இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் உள்ளடக்க கிரியவியல் என்றால் நிலையான கிரியம் மாறுங்கிரியம் ரெண்டும் உள்ளடக்கப்படும் அதால் உற்பத்தி கிரியம் கூட இருக்கும் அப்போ சில பல வாடிக்கையாளர்கள் எங்களிடம் பொருட்களை கேட்கின்ற பொழுது நாங்கள் அந்த மொத்த கிரியத்திலும் பார்க்க அவர்கள் கூட விலைகளை தருவதற்கு கொண்டால் மட்டும்தான் அந்த செயற்பாடை நாங்கள் அல்ல அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வோம் ஆனால் வெள்ளை கிரியத்தில் நான் சொன்னான் நிலையான கிரியம் என்பது காலக்கிரியமாக இருக்கும் அப்போ உற்பத்தி கிரியத்துக்குள்ளே மாறுங்கிரியம் மட்டும் இருக்கிறதுனால இங்கே உற்பத்தி கிரியம் இருக்கும் எனவே இங்கே வாடிக்கையாளர்களுடைய விலை இந்த மாருங்கிரியத்தை பூர்த்தி செய்து கொஞ்சம் தொகை மேல்மிச்சமாக இருக்குமா இருந்தால் அந்த செயற்பாடை நாங்கள் செய்வதற்கு தீர்மானம் எடுப்பதாக இருக்கும் உதாரணமாக இங்கே குறிப்பிடாட்டியும் நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்கள் இப்போது நாங்கள் கருதுவோம் பொதுவிலே ஒரு அலகுக்கு மாறுங்கிரியம் ஐந்து ரூபா ஒரு அலகுக்கு நிலையான கிரியம் ரெண்டு ரூபான்ண்டு வைப்போம் உள்ளடக்க கிரியவியலண்டா மொத்த கிரியம் ஏழு ரூபாவாக இருக்கும் மாறுங்கிரியம் ஐந்து அலகுக்கு நிலையான கிரியம் அலகுக்கு என்று எடுத்துக்கொள்வோம் ரெண்டு ஓரலகுன்ற மொத்த கிரியம் ஏழு அப்போ உள்ளடக்க கிரியாவியலண்டா மொத்த கிரியம் ஏழு என்று காட்டும் இப்போது அலகு விற்பனை விலை இப்போ நாங்கள் பத்து ரூபா எதிர்பார்க்குறோம் ஆனால் வாடிக்கையாளர் பத்து ரூபாக்குவோம் என்றால் செய்வோம் எட்டு ரூபா கேட்டாலும் நாங்கள் செய்வோம் ஆனால் அவர் ரூபா விலை தான் தர முடியும் ஆனால் அதிகம் பொருளை கேட்குறார் ரூபா தான் விலை தர முடியும் அவர் சொன்னால் நாங்கள் அங்கே அவருக்கு பொருளை உற்பத்தி செய்து வழங்குறதுக்கு தீர்மானிக்க போவது இல்லை ஆனால் இதுவே கிரியமாக இருந்தால் அங்கே மாறுங்கிரியம் ஐந்து ரூபா மட்டும்தான் உற்பத்தி கிரியமாக கருதுவோம் இங்கே நிலையான கிரியம் காலக்கிரியமாக கருதப்படும் இங்கே உற்பத்தி கிரியம் அஞ்சு ரூபாண்டபடியாக இப்பொழுது செலவுகளை வாடிக்கையாளன் ஆறு ரூபாய்கள்ட விலதாரருக்கு சம்மதித்தால் அவர் ஒரு கணிசமான அளவு பொருளை எங்களிடங்க இருக்கிறார் ஆனால் ஆறு ரூபாய்தான் அவர் தருவதாக இருந்தால் வேறு சிறந்த விலைகளுக்கான கட்டளைகள் எங்களுக்கு ஏதும் இல்லாத போது இந்த கட்டளையை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் எங்களுக்கு மாரங்கிரியம் ஐந்து தான் ஏற்படுது ஆனால் அவர் ஆறு ரூபா தர்றதுக்கு தயாராக இருக்கிறார் எனவே அந்த ஆறு ரூபாவில் நாங்கள் இந்த ஐந்து ரூபாவை முழுமையாக ஈடு செய்து கொண்டு ஒரு ரூபாவை மிச்சப்படுத்த முடியும் அதைத்தான் நாங்கள் அங்கே பங்களிப்புன்னு சொல்கிறோம் அப்போ அவர் இப்போது ஒரு ஒரு லட்சம் அலகு இளைஞர்களுக்கு பாரா இருந்தால் ஒரு ரூபாப்படி ஒரு லட்சம் ரூபா அங்கே மேலதிகமாக இருக்கும் எனவே நாங்கள் அந்த மேலதிகம் அந்த ஒரு லட்சம் ரூபா அதுதான் பங்களிப்பு என்று சொல்ல போகிறோம் அதை நிலையான கிரியத்தை நாங்கள் அதிலே ஒரு பகுதியை ஈடு செய்வதற்கு பயன்படுத்த முடியும் இவ்வாறே ஒரு ரெண்டு மூன்று கட்டளைகள் எங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது அங்கே மேலதிகமாக அந்த மாறுங்கிரியத்திலும் பார்க்க மேலதிகமாக எங்களுக்கு ஒரு தொகை எஞ்சுமாக இருந்தால் படிப்படியாக நாங்கள் நிலையான கிரியங்களை ஈடு செய்து கொள்ள முடியும் எனவே ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கங்கால் நாங்கள் நிலையான கிரியத்தை பூரணமாக ஈடு செய்து லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே உள்ளடக்க கிரியவியலில் உற்பத்தி கிரியம் அதிகமாக இருக்கும் எல்லை கிரியத்தில் மாறுங்கிரியம் மட்டும் உற்பத்தி கிரியம் என்பதால் அங்கே உற்பத்தி கிரியம் இருக்கும் எனவே இந்த மாறுங்கிரியத்தை ஈடு செய்து ஒரு சிறிதளவு மேல்மிச்சம் இருந்தால் கூட நாங்கள் அந்த செயற்பாடு எல்லா உற்பத்தியை செய்வதற்கு தீர்மானிக்க கூடியதாக இருக்கும் நல்லது பிள்ளைகள் தொடர்ந்து பாருங்கள் எல்லைக்கிரியாவியலின் அனுகூலங்கள் அட்வான்டேஜஸ் என்று நாங்கள் பார்க்கிற பொழுதுன இப்போ கிரியம் என்பது நவீன நுட்பம் அதில் என்ன அனுகூலங்கள் இருக்கிறது எங்களுக்கு என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது செயற்படுத்துவதற்கு இலகுவான நுட்பமுறை முறை இதில் உண்மையில் அதிக மிகப்பெரிய சவால்கள் எதுவும் இல்லை சிரமங்கள் இல்லை ஓரளவுக்கு இதுவும் செயற்படுத்துவதற்கு இலகுவான நுட்பமுறை அடுத்தது முகாமை தீர்மானங்களை வினைத்திறனாக மேற்கொள்வதற்கு இது உதவும் முகாமை தீர்மானங்களை வினைத்திறனாக மேற்கொள்ள இது உதவும் சரியான விலையிடும் கொள்கைகளை தீர்மானிக்க இது உதவுமே இங்கே தவிர்க்க வேண்டிய கிரியம் என்ன உள்ளடக்க வேண்டிய கிரியம் என்ன எல்லாம் தெளிவாக இருப்பதனால் சரியான விலையிடும் கொள்கைகளை நாங்கள் தீர்மானிக்க முடியும் கிரியங்களை கட்டுப்படுத்த முடியும் இங்கே நாங்கள் எது கிரியம் எது நிலையான கிரியம் தெளிவான பகுப்பாய்வுகள் இருக்குது எனவே இதில் தேவையற்ற கிரியங்களை கட்டுப்படுத்தக்கூடியதாக எங்களுக்கு இருக்கும் இலகுவானதும் அர்த்தமுள்ளதுமான இருப்பு மதிப்பீடு இருக்குமென்று சொல்கிறோம் பிள்ளைகள் அதனால் இங்கே இருப்பு மதிப்பீட்டுக்கே நாங்கள் மாறுங்கிரியங்களின் மட்டும்தான் உள்ளடக்க போகின்றோம் எனவே எல்லை கிரியத்தில் கணிப்பிடுகின்ற இருப்புக்களின்ற பெறுமதியும் குறைவாக இருக்கும் என்பதை பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்தது இது ஒரு அர்த்தமுள்ள அறிக்கையிடலுக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்கிறோம் அதனை விடவும் லாபத்திட்டமிடல் கருமங்களுக்கும் உதவியாக இருக்கும் ஏனென்றால் இங்கே மாறுங்கிரியம் தெளிவானது நிலையான கிரியம் தெளிவானது விற்பனை வருமானம் தெளிவானது எனவே இலாப திட்டமிடல் கருமங்களுக்கு அது உதவியாக இருக்குமென்று நாங்கள் சொல்வோம் அந்த வகையில் எல்லை கிரியவியலில் என்ன பிரதிகூலங்கள் இருக்கிறது வடாத டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் மார்ஜினல் காஸ்டிங் என்று நாங்கள் சொல்கிறோம் எல்லைக்கிரியவியலுக்கு என்னென்ன பிரதிகூலங்கள் இருக்கின்றது வெ வெளியக அறிக்கை இடலுக்கு பொருத்தமற்றது மிக தெளிவாக இருக்க வேண்டும் எல்லைக்கிரியம் இது முகாமை கணக்கீட்டின் பகுதி என்று சொன்னோம் முகாமை கணக்கீடு உள்ளகத் தேவைக்குரியது என்று சொன்னால் எல்லைக்கிரிய அறிக்கைகளும் உள்ளக தேவைக்குரியவை எனவே இது வெளியக தேவைக்கு பயன்படுத்த முடியாது என்பது பிள்ளைகள் இதனுடைய ஒரு பிரதிகூலமாக இருக்கும் நீண்டகால தீர்மானங்களுக்கு இது உரியதல்ல ஏற்கனவே நாங்கள் சொல்லிக்கிட்டோம் எல்லைக்கிரியவியலை குறுங்கால தீர்மானம் எடுத்துலுக்கு நாங்கள் பயன்படுத்த முடியும் அப்போ இது நீண்டகால தீர்மானங்களுக்கு உரியதல்ல ஏனென்றால் கிரியவியலை நாங்கள் செயற்படுத்த வேண்டுமே இருந்தால் நிலையான கிரியாவும் இருக்க வேணும் மாறுங்கிரியம் இருக்க வேணும் அது குறுங்காலத்தில்தான் சாத்தியம் நீண்ட காலத்தில் மாறுங்கிரியங்கள் மட்டும்தான் நீண்ட காலத்தில் பிள்ளைகள் எல்லைக்கிரியத்தை நாங்கள் பயன்படுத்த முடியாது என்பது உங்களுக்கு தெளிவாக விளங்கும் அடுத்து அனைத்து வணிகங்களுக்கும் இதை பிரியோகிக்க முடியாது உதாரணமாக ஒப்பந்த வணிகங்கள் நடமாடும் வணிகங்கள் இவற்றுக்கு நாங்கள் இந்த எல்லைக்கிரியவியலை பிரியோகிக்க முடியாது நாம் இருக்கிறதா பிள்ளைகள் ஒப்பந்த வணிகங்கள் கண்ட்ராக்ட் பிஸ்னஸஸ் அடுத்தது இந்த ஒப்பந்த வணிகங்கள் குறிப்பாக மற்றது இந்த நிலையற்ற வணிகங்கள் நடமாடும் வணிகங்கள் அப்படியான விடயங்களுக்கு நாங்கள் இந்த எல்லை கிரியத்தை பயன்படுத்த என்றால் அங்கு எங்களுக்கு அந்த நிலையான கிரியங்களையும் மாறுங்கிரியங்களையும் தெளிவாக இனங்காண்பது சிக்கலாக இருக்கும் என்பதால் ஓகே பிள்ளையால் அடுத்ததாக கிரியங்களை பற்றி ஒரு தவறான தோற்றப்பாடு இங்கே ஏற்படும் உதாரணமாக கிரியத்தில் நாங்கள் மாறுங்கிரியங்களுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுப்பதால் எங்களுக்கு மனதிலே ஒரு தோற்றப்பாடு ஏற்படும் என்ன தோற்றப்பாடு இப்போ மாறுங்கிரியங்கள் தான் முக்கியமான கிரியங்கள் போலவும் நிலையான கிரியங்கள் ஏதோ முக்கியத்துவம் குறைந்த கிரியங்கள் போலவும் ஒரு தவறான அல்லது ஒரு சரியான முறையில் அல்லாத ஒரு தோற்றப்பாடு கிரியங்களை பற்றி எங்களுடைய மனதிலே விழக்கூடியதாக இருக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது நாங்கள் ஓரளவு கிரியத்துக்குரிய அந்த கணக்கு பகுதி தொடர்பான விடயங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும் ஏற்கனவே கிரியத்தினுடைய அடிப்படை அறிமுக விடயங்களை பற்றி கொஞ்சம் நாங்கள் கதைத்திருக்கின்றோம் இங்கே நான் உரையாடிய விஷயங்களே உங்களுடைய பரீட்சைக்கு போதுமானவை பிள்ளைகள் தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது எல்லைக்கிறிய வருமான கூற்று என்பது ஏற்கனவே நாங்கள் படித்திருக்கின்றோம் நிதிக்கணக்கீடுகளில் தயாரிக்கின்ற வருமான கூற்று தொடர்பில் நிதி கூற்றொன்றிலே இருக்கக்கூடிய வருமான கூற்று தொடர்பில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் எல்லைக்கிறிய வருமான கூற்றில் நாங்கள் எவ்வாறு இந்த விடயங்களை அறிக்கைப்படுத்த முடியும் இது மிகவும் சுலபமான ஒரு வருமான கூற்று பிள்ளைகளில் குறிப்பாக நாங்கள் விற்பனை வருமானம் என்கிற விடயத்தை எடுக்கின்றோம் அதிலிருந்து மாறுங்கிரியங்களை நாங்கள் கழிக்க வேண்டும் விற்பனை வருமானத்தை எடுத்து மாறுங்கிரியங்களை நாங்கள் கழிக்க வேண்டும் கழிக்கின்ற பொழுது பங்களிப்பு என்பது எங்களுக்கு கிடைக்கும் ஏற்கனவே நான் குறிப்பிட்டு சொன்னான் பங்களிப்பு என்பதுதான் கிரியத்தில் எங்களுக்கு முக்கியமான விஷயம் பிள்ளைகள் எனவே அப்போ பங்களிப்பு என்பது இப்போ உங்களுக்கு கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் விற்பனை வருமானத்தில் இருந்து கிரியத்தை கழித்தால் பங்களிப்பு வரும் இந்த பங்களிப்பு நேர்கணியமாக இருந்தால் குறித்த செயற்பாடு நடைமுறைப்படுத்தப்படும் பங்களிப்பு எதிர்க்கணியமாக இருந்தால் நாங்கள் குறித்த செயற்பாடை உத்தேசித்த செயற்பாடை கைவிட வேண்டிய ஒரு நிலைப்பாடு ஏற்படும் தொடர்ந்தும் பங்களிப்பில் இருந்து நிலையான கிரியத்தை நீங்கள் கழிக்கின்ற பொழுது லாபம் எங்களுக்கு கிடைக்கும் எனவே கிரிய வருமான கூட்டுண்மையில் மிகவும் இலகுவான ஒரு விஷயம் என்ன விற்பனை வருமானம் மாறுங்கிரியத்தை கழிச்சமண்டா பங்களிப்பு இங்கே பங்களிப்பு என்பது மொத்த பங்களிப்பு நிலையான கிரியத்தை அதில் கழிக்கின்ற பொழுது எங்களுக்கு லாபம் கிடைக்கிறது எனவே பிள்ளைகள் இங்கே இந்த கணித நுட்ப முறையில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது பங்களிப்பை இன்னொரு விதமாகவும் நாங்கள் கணிக்கலாம் பரீட்சை நோக்கங்களுக்காக கணிப்பு நோக்கங்களுக்காக பங்களிப்பு என்பதை இன்னொரு விதமாகவும் நாங்கள் கணிப்பிட்டு கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு புரியக்கூடியதாக இருக்கும் கீழிருந்து நாங்கள் மேலே போகின்ற பொழுது இலாபத்தில் இலாபத்தில் தொகையிலிருந்து நிலையான கிரியத்தை கூட்டுவதன் மூலம் பங்களிப்பை நாங்கள் காண முடியும் எனவே மீண்டும் சொல்கிறேன் பிள்ளைகள் இது மிகவும் முக்கியமானது கணக்கில் செய்வதற்கு இது மிகவும் முக்கியமானது பிள்ளைகள் நன்றாக ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் விற்பனை வருமானத்திலிருந்து மாறும் கிரியத்தை கழித்தும் பங்களிப்பை நாங்கள் காணலாம் அல்லது கீழிருந்து மேல் நோக்கி போகின்ற போது இலாபத்துடன் நிலையான கிரியங்களை கூட்டுவதன் மூலம் பங்களிப்பை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் எனவே தொடர்ந்து இந்த பங்களிப்பு என்கிற விஷயத்தை நாங்கள் தனியாக எடுத்து பார்ப்போமாக இருந்தால் பாருங்கள் பங்களிப்பு என்பது விற்பனை வருமானத்திற்கும் மாறுங்கிரியத்துக்கும் உள்ள வேறுபாட்டுத் தொகை விற்பனை வருமானத்திற்கும் மாறுங்கிரியத்துக்கும் உள்ள வேறுபாட்டு தொகை தான் பங்களிப்பு கன்ட்ரிபியூஷன் என்று நாங்கள் சொல்லுவோம் அப்போ இந்த பங்களிப்பை நாங்கள் கணிக்கின்ற பொழுது இதெல்லாம் கணக்கோடு சேர்ந்த பகுதிகள் எனவே சிறந்த பிள்ளைகள் நீங்கள் நன்றாக கவனித்து கொள்ளுங்கள் இந்த பங்களிப்பை அழகு பங்களிப்பு மொத்த பங்களிப்பு என நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும் அலகு பங்களிப்பை நாங்கள் கணிக்கின்ற பொழுது இங்கே அலகு விற்பனை இருந்து அலகு மாறும் கிரியத்தை கழிக்கின்ற பொழுது அலகு பங்களிப்பு எங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் சொல்கிறேன் பிள்ளையால் ஒரு அலகு விற்பனை விலையில் ஒரு அழகினுடைய மாறும் கிரியத்தை கழித்தால் எங்களுக்கு அழகு பங்களிப்பு வரும் அதேபோல மொத்த பங்களிப்பு நாங்கள் காண வேணுமாக இருந்தால் மொத்த விற்பனை வருமானத்தில் மொத்த மாறுங்கிரியத்தை போது எங்களுக்கு மொத்த பங்களிப்பு கிடைக்கும் மொத்த விற்பனை வருமானத்தில் மொத்த மாறுங்கிரியத்தை கழிக்கின்ற பொழுது மொத்த பங்களிப்பு எங்களுக்கு கிடைக்கும் எனவே பரீட்சைகளில் கணக்கு பகுதிகளை நீங்கள் செய்கின்ற பொழுது மிக கவனமாக நீங்கள் பார்க்க வேணும் உங்களை கேட்கின்ற விஷயம் அழகு பங்களிப்பா மொத்த பங்களிப்பா அப்போ தேவையான பங்களிப்பை நீங்கள் கணித்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் தொடர்ந்து நாங்கள் பங்களிப்பு விற்பனை விகிதம் அல்லது இலாப அளவு விகிதம் என்றால் என்னென்று பார்ப்போம் எல்லாமே பிள்ளைகள் உங்களுக்கு புதிய விஷயங்கள் முன்னர் கேட்டிருக்காத விடயங்கள் எனவே கொஞ்சம் பொறுமையாக இந்த விஷயங்களை கிரகித்து கொள்ளுங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் பங்களிப்பு விற்பனை விகிதம் அல்லது இலாப அளவு விகிதம் ப்ராஃபிட் ரேஷியோ ரேஷியோன்ட்டு நாங்கள் சொல்லுவோம் சுருக்கமாக பிவி ரேஷியோன்னு சொல்வார்கள் இது எதை குறிக்கின்றது என்று சொன்னால் பங்களிப்புக்கும் விற்பனைக்கும் உள்ள சதவீத தொடர்புதான் பங்களிப்பு விற்பனை விகிதமாக இருக்கும் பங்களிப்பு தொகைக்கும் விற்பனை தொகைக்கும் உள்ள சதவீத தொடர்புதான் பங்களிப்பு விற்பனை விகிதம் என்று சொல்கிறோம் இங்கு நாங்கள் இரண்டு விடயங்களை ஒப்பிடுகிறோம் பிள்ள பங்களிப்புக்கும் விற்பனைக்கும் உள்ள தொடர்பு என்ன அதை சதவீதமாக நாங்கள் இங்கே குறிப்பிடுகிறோம் எனவே பங்களிப்பு விற்பனை விகிதம் என்பது பங்களிப்பின் கீழ் விற்பனை தரநூறு பங்களிப்பின் கீழ் விற்பனை தரநூறு இப்போ உதாரணமாக ஒன்றின் திரட்டிய தகவல்கள் இங்கே தரப்பட்டிருக்கிறது பாருங்கள் ஆயிரம் அலகுகள் மொத்த கிரியம் ரெண்டு அலகுகளுக்கு மொத்த கிரியம் ரெண்டு லட்சத்து எண்பது ஆயிரம் தரவுகள் தொடர்ந்து கணிப்புக்கு நாங்கள் வரப்போகின்றோம் இந்த பக்கத்தில் நீங்கள் அதை ஞாபகத்துக்கொள்ளுங்கள் ஆயிரம் அலகின் மொத்த கிரியம் ரெண்டு லட்சம் ரெண்டாயிரம் அழகின்ற மொத்த கிரியம் ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் நான் அடுத்த ஸ்லைட்டு போக முன்னம் இதில் இன்னொரு விடயத்தையும் பிள்ளைகள் உங்களுக்கு கொள்ள விரும்புகிறேன் இந்த பங்களிப்பு விற்பனை விகிதத்தை நீங்கள் கணிக்கின்ற பொழுது இந்த மேலே அழகு பங்களிப்பை நீங்கள் எடுப்பீங்களா இருந்தால் கீழே அலகு விற்பனையிலே எடுக்கும் அல்லது மேலே நீங்கள் மொத்த பங்களிப்பு எடுப்பீங்களண்டா கீழே நீங்கள் மொத்த விற்பனையை எடுப்பீங்க எப்படி எடுத்தாலும் எங்களுக்கு ஒரே விதமான விடைகள்லான் இங்கே கிடைக்கப்பெறும் அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போம் இங்கே அழகொன்றின் விற்பனை விலை நூற்றி இருபது ரூபா நிகழ்கால விற்பனை அலகுகள் ஐயாயிரம் அலகு எனவே முன்னுக்கு ஆயிரம் அலகுக்கு மொத்த கிரியம் ரெண்டு லட்சம் ரெண்டாயிரம் அலகுக்கு ரெண்டு லட்சத்து எண்பதனாயிரம் இங்கே அலகொன்றின் விற்பனை விலை நூற்றி இருபது நிகழ்கால விற்பனை அலகு ஐயாயிரம் அலகுகள் வேண்டுவது அலகொன்றினுடைய மாருங்கிரியம் கணிக்க வேண்டும் அலகொன்றினுடைய பங்களிப்பை நாங்கள் கணிக்க வேண்டும் பங்களிப்பு விற்பனை விகிதத்தை நாங்கள் கணிக்க வேண்டும் இங்கே அலகு மாறுங்கிரியத்தை எப்படி நாங்கள் கணிக்கலாம் ஏற்கனவே உள்ள தரவுகள் பிள்ளைகளுக்கு பற்றி நீங்கள் அந்த பொருளியலில் படித்த செலவு நடத்தை விவரங்களையும் மீட்டுக்கொள்ளுங்கள் அழகு மாறுங்கிரியத்தை வார நீங்கள் கணிக்கலாம் பொருளியல்ல நீங்கள் படிச்சிருக்கிறீங்கள் பிள்ள ரெண்டு செயற்பாட்டு மட்டங்களுக்கு இடையில் மொத்த கிரியத்தில் ஏற்படுகிற மாற்றம் மாறுங்கிரியமாக இருக்கும் மீண்டும் சொல்லுகிறேன் இரண்டு செயற்பாட்டு மட்டங்களுக்கிடையே மொத்த கிரியத்தில் ஏற்படுகின்ற மாற்றம் மாறுங்கிரியமாக இருக்கும் என்பதை நீங்கள் படித்திருக்கின்றீர்கள் இங்கே பாருங்கள் பிள்ளைகள் வெளியீடு ஆயிரம் இருந்து ரெண்டாயிரம் அலகாக அதிகரிக்கின்றது மொத்த கிரியம் ரெண்டு லட்சத்திலிருந்து ரெண்டு லட்சத்து எண்பதுனாயிரமாக அதிகரிக்கின்றது எனவே இந்த ரெண்டு செயற்பாட்டு மட்டங்களுக்கு இடையில் மொத்த கிரியத்தினுடைய அதிகரிப்பு எண்பதாயிரம் ரூபாய் அது இந்த ரெண்டு செயற்பாட்டு மட்டங்களுக்கு இடையிலான மொத்த மாறுங்கிரியமாக இருக்கும் எனவே வெளியீட்டினுடைய அதிகரிப்பு ஆயிரம் அழகு அதற்கு இங்கே மொத்த கிரியத்தின் அதிகரிப்பு அந்த எண்பதாயிரம் அதுதான் மாறுங்கிரியமாக இருக்கும் எனவே இதன் அடிப்படையில் நீங்கள் இப்பொழுது விடையை பார்ப்பீங்களாக இருந்தால் மொத்த கிரியத்தினுடைய மாற்றம் எண்பதாயிரம் ரூபாய் வெளியீட்டினுடைய மாற்றம் ஆயிரம் ரூபா எனவே அலகு மாறுங்கிரியம் எண்பது ரூபாவாக இருக்கும் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் மொழியால் மொத்த கிரியத்தில் ஏற்பட்ட மாற்றம் ரூபா எண்பதாயிரம் வெளியீட்டின் அளவில் ஏற்பட்ட மாற்றம் ஆயிரம் அலகுகள் எனவே இங்கே அலகுக்குரிய மாறுங்கிரியம் எண்பது ரூபாவாக இருக்கும் எனவே அழகொன்றினுடைய பங்களிப்பு நாங்கள் காண்பதற்கு அலகு விற்பனை விலையில் அலகு மாறுங்கிரியத்தை நாங்கள் கழிக்க வேண்டும் இங்கே அலகு விற்பனை விலை நூற்றி இருபதாக இருக்கின்றது அலகு மாறுங்கிரியம் எண்பதாக இருக்கிறது எனவே ஒரு அழகின்ற பங்களிப்பு நாற்பதாக இருக்கும் எனவே பங்களிப்பு விற்பனை வீதத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கே பாருங்கள் பிள்ளைகள் நான் அழகு பங்களிப்பின் கீழ் அழகு விற்பனை விலை தர நூறு என்கிற சமன்பாடை இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன் அதன்படி நாங்கள் ஏற்கனவே கணித்திருக்கிறோம் அழகு பங்களிப்பு நாற்பது ரூபா ஒரு அழகினுடைய விற்பனை விலை நூற்றி இருபது ரூபா இதனுடைய நூற்றி வீதத்தை பார்க்கின்ற பொழுது முப்பத்தி மூன்று தசம் மூன்று மூன்று வீதம் என்ற விடை பெறப்படுகின்றது எனவே இங்கே பங்களிப்பு விற்பனை விகிதம் அல்லது இலாப அளவு விகிதம் முப்பத்தி மூன்று தசம் மூன்று மூன்று விகிதம் என்பது பெறப்படுகிறது அப்போ இதனுடைய கருத்து என்னென்று சொன்னால் இப்போ நூறு ரூபாவாக விற்பனை விலை இருக்கின்ற பொழுது முப்பத்தி மூன்று ரூபா முப்பத்தி மூன்று சதம் பங்களிப்பாக கிடைக்கப்படுது தான் கருத்து நூறு ரூபா விற்பனை நிகழ்கின்ற பொழுது முப்பத்தி மூன்று ரூபா முப்பத்தி மூன்று சதம் எங்களுக்கு பங்களிப்பாக கிடைக்கும் இந்த பங்களிப்பு அதிகரிக்க அதிகரிக்க எங்களுடைய லாபம் அதிகரிக்கின்ற வாய்ப்பு ஏற்படும் நல்லது பிள்ளைகளே தொடர்ந்தும் நாங்கள் விடயத்தை பார்க்கின்ற பொழுது கிரைய அளவு லாப பகுப்பாய்வு சிவிபி பகுப்பாய்வு என்று நாங்கள் சொல்வோம் கிரையத்துக்கும் செயற்பாட்டளவுக்கும் அளவுக்கும் தொடர்பு இருக்குது ஏற்கனவே அதை விளங்கப்படுத்தியிருந்தேன் உங்களுக்கு செயற்பாட்டளவிற்கும் அளவிற்கும் கிரியத்திற்கும் லாபத்திற்கும் சம்பந்தம் இருக்குது செயற்பாட்டு மட்டும் கூடுகின்ற பொழுது அழகு கிரியம் குறையும் அழகுக்கான லாபம் கூடும் எனவே இதை காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ் என்று நாங்கள் சொல்வோம் எனவே கிரய அளவு லாப பகுப்பாய்வு குறுங்கால திட்டமிடலிலும் தீர்மானமடுத்தலிலும் பல்வேறு செயற்பாட்டு மட்டங்களில் கிரயம் மற்றும் லாபம் போன்ற இயலுமைகளுக்கிடையிலான தொடர்பு ஆராயும் நுட்ப முறை கிரய லாப அளவு பகுப்பாய்வு அது பரீட்சையில் அவ்வாறு விளக்கங்கள் கேட்கப்பட போவதில்லை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் கிரியவியல் முற்று முழுமையாக நம்புகிறது செயற்பாட்டளவுக்கும் கிரத்துக்கும்ாபத்துக்கும் மிக நெருக்கமான தொடர்பு காணப்படும் எனவே தொடர்ந்து இந்த கிரியளவு லாப பகுப்பாய்வை நாங்கள் செய்கின்ற பொழுது அதனுடைய எடுகோள்கள் அசம்சன்ஸ் என்ன இதுக்குரிய எடுகோள்கள் அசம்சன்ஸ் என்னென்று சொன்னால் பாருங்கள் ஏற்கனவே பார்த்தபடியான் இது பரீட்சை ஏற்கனவே வினாவியும் இருக்கின்றார்கள் ஒன்று மொத்த கிரியம் நிலையான கிரியம் மாறுங்கிரியம் என வகைப்படுத்தப்படும் நிலையான கிரியம் மாற்றமடையாமல் இருக்கும் ஆனால் மாறும் கிரியம் செயற்பாட்டின் மாற்றத்துக்கேற்ப விகித சமனாக மாற்றமடையும் தொழில்நுட்பம் உற்பத்தி முறை செயற்திறன் மாற்றமடையாமல் இருக்கும் தொழில்நுட்பமோ உற்பத்தி முறையோ செயற்திறனோ பிள்ளைகள் மாற்றமடையாமல் இருக்கும் வருமானத்தையும் கிரியத்தையும் பாதிக்கின்ற ஒரே காரணி செயற்பாட்டு மட்ட அளவென்று கருதுகிறோம் வருமானம் கிரியத்தை பாதிக்கும் ஒரே காரணி செயற்பாட்டு மட்ட அளவென்று ஒலியும் என்று கருதுகிறோம் கருத்தில் கொள்ளப்படும் செயற்பாட்டுச் சூழலுக்கு கிரியத்துக்கும் வருமானத்துக்கும் நேர்கோட்டு சார்பு காணப்படும் என்று சொல்கிறோம் நேர்கணிய தொடர்வல்ல நேர்கணிய தொடர்பல்ல நேர்கோட்டு சார்பு காணப்படும் என்று சொல்கிறோம் எனவே எல்லைக்கிரிய தொடர்பான புத்தகங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த கிரியளவு லாப பகுப்புக்குரிய எடுகோள்களாக இந்த விடயங்கள் இருக்கின்றன இவற்றை நீங்கள் இப்போ இந்த செஷனை நீங்கள் யூடியூ யூடியூப்பில் அல்லது என்ஐ டோட்டல் எல்கேயில் அல்ல ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டியில் திரும்ப திரும்ப நீங்கள் அதை தர உறக்கம் செய்து மீட்டு கொள்ள முடியும் எனவே நல்லது பிள்ளைகளே இன்றைய இந்த வகுப்பில் நாங்கள் கிரியவியல் தொடர்பான ஒரு ஆரம்ப அறிமுகத்தை தந்து அந்த நிலையான கிரியம் கிரியங்கள் தொடர்பான விளக்கங்களை தந்து தொடர்ந்து சில சில முக்கியமான விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம் அது இல்லை என்று நாங்கள் கதைத்த முழுவதும் கிரியம் தொடர்பான மிக முக்கியமான கோட்பாட்டு விடயங்கள் எனவே தொடர்ந்தும் நாங்கள் செல்கின்ற பொழுது இந்த கிரியத்தினுடைய கணக்கு பகுதிகளை அடுத்தடுத்த வகுப்புகளில் நாங்கள் அவற்றை செய்து பார்த்துக்கொள்ள முடியும் எனவே நல்லது பிள்ளைகளே உண்மையில் ஒரு வரியறுக்கப்பட்ட சிறிய கால பகுதிகளில் வீடுகளில் இருக்கக்கூடிய நீங்கள் பரீட்சைக்கு முன்னராக இந்த பாடத்திட்டங்களை ஓரளவேனும் பூர்த்தி செய்து அதற்கு ஒரு சிறிய வழிகாட்டுதல்களை நாங்கள் வழங்குவதன் மூலம் நீங்கள் தொடர்ந்தும் பரீட்சைக்கு உங்களை தேர்ப்படுத்தி வெற்றிகரமாக செல்வீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த விடயம் தொடரப்படும் இந்த விடயத்தை தொடர்ந்து முதலீட்டு தீர்மானம் என்பது மீண்டும் எங்களுடைய சிரேஷ்ட கணக்கு ஆசிரியர் கலைச்செல்வன் அவர்களால் அந்த பகுதி கொண்டு நடத்தப்படுவதோடு எங்களுடைய தரம் பதிமூன்றுக்குரிய இறுதி தவணை விடயங்கள் பூர்த்தியாகும் அதைத் தொடர்ந்து மேலும் பல்வேறு சிரேஷ்ட ஆசிரியர்கள் உங்களுக்கு தரம் பன்னிரண்டில் இருந்து அந்த மீட்டல்களையும் செய்வார்கள் என்பதை இந்த தருணத்தில் இந்த பாடப்பகுதிக்கு தேசிய கல்வி நிறுவனத்தின் பொறுப்பாளராக இருக்கின்ற வருகின்ற அடிப்படையில் உங்களுக்கு நான் அறிய தருவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நல்லது பிள்ளைகளே விரைவாசி உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்களை கூறி விடைபெறுகின்றேன்